ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மோரல் மேட்டிக்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2.13 பார்க்க போறோம். க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் த லிஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் 67 பிளஸ் எக்ஸ் கான்க்ரோன் டு 1 மாட் 4, 98 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 கான்க்ரோ சாரி 98 கான்க்ரோன் டு எக்ஸ் பிளஸ் 4 மாட் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ க்வெஸ்சன் இதுதான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 வருது. அப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவில் எக்ஸுங்கோட வேல்யூ என்ன, அந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, குறைந்தபட்ச மதிப்பு. அப்போ குறைந்தபட்ச எக்ஸுக்கு என்ன மதிப்பு இருக்கும், ஓகேவா? ஸோ குறைந்தபட்ச எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே 98 நம்ம மாட் 5 டிவைட் பண்ணும்பொழுது எக்ஸ் பிளஸ் 4, இந்த எக்ஸ் கூட 4 நம்பர் சேர்த்தி வருது, அப்படி ரிமைண்டராக கிடைக்குது, ஓகேவா? வரும்பொழுது இந்த எக்ஸோட குறைந்தபட்சம் லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கான்க்ரூவன்ஸ் மாடல் டெஃபினேஷன் தெரியணும். ஸோ கான்க்ரூவன்ஸ் மாடல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஏ கான்க்ரூவன்ட் டு பி மாட் என் அப்படின்றச்சுன்னா என்ன வரும், ஏ மைனஸ் பி மைனஸ் பி பி மைனஸ் பி எப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு கே என் ஃபார் சம் கே இஸ் இன்டீஜர். கே வந்து என்னவாக இருக்கும், ஒரு முழு எண்ணாக இருக்கும். இதுதான் வந்து கான்க்ரூவன்ஸ் மாடலோவோட டெஃபினேஷன், வரையறை எப்படி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் ரெண்டு ப்ராப்ளம் போட போகிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷனில் என்ன பண்ணலாம், இது வந்து ஆல்ரெடி ப்ராப்ளமாக கொடுத்துட்டாங்க, இங்கே ஃபைண்டுன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கிவன் எடுத்துகிட்டு டு ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது நீங்கள் எழுதிக்கணும். ஸோ கிவன் என்ன பண்ணும், இந்த ப்ராப்ளத்தை அப்படியே எழுதணும், டு ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, குறைந்தபட்ச முழு மதிப்பு, ஓகேவா? முழு எண், முழு மதிப்பு எப்படிலாம் சொல்லிக்கலாம். ஸோ சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் படி நம்ம கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி கான்க்ரூவண்ட்டாக இருந்தால் இந்த கண்டிஷன் படி, அப்போ என்ன ஆகும் இங்கே, விச் இம்ப்ளைஸ் பை டெஃபினேஷன் அப்படின்னு போடுங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கான்க்ரூவன்ஸ் மாடலுங்கிறத சிஎம் நான் ப்ரொனன்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதாவது மட்டு ஒருங்கு சேவு அப்படின்ட்டு. அப்போ என்ன வரும், 67 பிளஸ் எக்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த 1 இந்த பக்கம் வந்துருமோ அப்போ மைனஸில், ஏன்னா இந்த பி இந்த பக்கம் கொண்டு வரும்ல. அதே மாதிரி மைனஸ் 1 விச் இஸ் கான்க்ரூவன் 2 என்ன வரும், இந்த மட்டு n கூட ஒரு இன்டீஜர். அப்போ இங்கே மட்டு என்ன, 4 மட்டு 4, இது கூட ஒரு இன்டீஜர் kn. எந்த இன்டீஜர்னு எடுத்தலாம், நம்ம இங்கே கே எடுத்தனால நான் இங்கேயும் கேன்னு எடுத்துக்கிறேன். புக்கில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மேம் புக்கில் இருக்க மாதிரியே எனக்கு போடுங்க, கன்ஃபியூஸ் ஆகும்னா நீங்கள் n கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே எழுதணும், n இஸ் அ இன்டீஜர், அதாவது n ஒரு முழு எண் அப்படின்னு எழுதும், ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா, மைனஸ் பண்ணும்போது என்னது, 67 ஒன் போச்சுன்னா 66 பிளஸ் எக்ஸ் கான்க்ரூவன்ட் டு 4n. ஸோ இன்னொரு இந்த டெஃபினேஷனில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஏ மைனஸ் பி வந்து இஸ் டிவிசிபிள் பை n அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து இதை பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஏதாவது ஒரு முழு மதிப்பு, எந்த மதிப்பெல்லாம் வரலாம், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏ மைனஸ் பியை இந்த எண் மாடுக்குள்ளே வருதுல அந்த எண் என்னாகவும் டிவிசிபிள் பண்ணும், டிவைட் பண்ணும். அப்போ டிவிசிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இஸ் டிவிசிபிள் பை என் சொல்லிட்டு ஆஸ் பர் த டெஃபினேஷன் இது மூணுமே வரும். அதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த டெஃபினேஷன் நான் வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸசைஸில் இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது மெமரி ஆகிடும், மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும், அவ்வளோதான், ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 66 பிளஸ் எக்ஸுங்கிறது இதே தான் எழுத போகிறேன். ஸோ 66 பிளஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை, இங்கேயும் என்ன ஆகுதும், டிவிசிபிள் பை எதால் டிவைட் ஆகும், 4. ஏன்னா மாட் கூட 4 தான் இருக்குது, மட்டு கூட, ஸோ மட்டு கூட என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ டிவிசிபிள் பை 4 கிடச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வரைக்கும் நம்ம டெஃபினேஷன் படி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எக்ஸஸ்ஸாக ஒன்று யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கா, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கனால 66 அடுத்ததாக எந்த நம்பரை வந்து 4 வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 66 வகுப்படாது, 67 வகுப்படாது, 68 போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து வகுப்படுமா, 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், 4 1 4 ரிமைனிங் 2 வரும். ஸோ 28 4 4 16 4 5 7 24 6 7 4 4 7 7 28 வருது. அப்போ 68 4 வகுப்படுது. அப்போ நமக்கு வந்து 68 வந்து டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ சின்ஸ் சின்ஸ்ன்னு கொடுக்கணும், சின்ஸ்
68 is divisible by 4. அதுல ரிமைண்டர் 0 கிடைக்கணும், அப்போ தான் அது டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சின்ஸ் 68 டிவிசபிள் பை 4 அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி வருது, 66 பிளஸ் எவ்வளோ கூட்டினா நமக்கு 68 கிடைக்கும், எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க 2 கூட்டினோம்னா நமக்கு கிடைக்குமா, இஸ் டிவிசபிள் பை 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். அப்போ least positive value of x தான் கேட்டிருக்காங்க. அப்போ least positive value of x is, x-க்கு என்ன மதிப்பு இங்கே கொடுத்துருக்கோம், 2 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறோம். ஓகேவா, இதுதான் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. இதே வந்து இங்கே மைனஸ் கொடுத்தாங்கன்னா கீழே இருக்க வேல்யூ 66-க்கும் கீழே இருக்க என்ன இருக்கும், 64 வந்து டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன், மேபி அது டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம போடணும். இப்போ ப்ளஸ்ன்னு கொடுத்தனால நான் என்ன பண்ணுறேன், 66-க்கு மேலே அதிகமான எண், 67, 68, 69, 70 அப்படி போகணும் நம்ம. ஓகேவா, ஸோ அப்போ 66 + 2 வந்து டிவிசிபிள் பை 4 இருக்கனால லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 2, அதாவது குறைந்தபட்ச முழு மதிப்பு, எக்ஸோட முழு மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி நான் இந்த சம்மு போட போகிறேன், வாங்க போடலாம். ஸோ 98 இஸ் கான்குரன்ட் டு எக்ஸ் ப்ளஸ் 4 மாட் 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பை டெஃபினேஷன் என்ன பண்ணுவோம், 98 இந்த பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 இந்த பக்கம் தான் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4. இப்போது சம் இன்டீஜர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி என்னன்னு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ மட்டோட மதிப்பு என்ன, 5. ஸோ இங்கே வந்து மாடுக்குள்ளே இருக்க வேல்யூ 5, தென் சம் இன்டீஜர். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்க இங்கேயும், ஸோ என் இஸ் அ இன்டீஜர் அப்படின்னு சொல்லி எழுதிரும். ஸோ இப்போ இந்த மைனஸ் சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 98 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் கான்குரன்ட் டு 5 என். அப்போ என்ன வரும், 98 4 போச்சுன்னா 94 மைனஸ் எக்ஸ் இஸ் கான்குரன்ட் டு 5 என். இப்போ நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் படி இங்கே எப்படி டெஃபினேஷனில் ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை என்னன்னு போட்டோமோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்லையும் இப்போ என்ன அர்த்தம், 94 மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை எதாவது நம்ம டிவைட் ஆகும், 5. இங்கே என்ன நம்பர் இருக்குது அதுதான், ஸோ 5 டிவைட் ஆகும். ஓகேவா, அஸ் பர் த டெஃபினேஷன் நம்ம அதே மாதிரி எழுதிக்கிறோம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கனால 66 மேலே இருக்க நம்பர், அதாவது பெரிய நம்பர் 67, 68 பார்த்தோம். இங்கே மைனஸ் இருக்கனால 94 சின்ன நம்பர், 93, 92, 91, 90 அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வரணும். ஸோ பேக்கில் வரும்பொழுது நமக்கு எந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகணும், ஒன்று லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இருக்கணும் இல்லைன்னா 5 இருக்கணும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ பார்த்தோம்னா 90 டிவைட் ஆகுமா, சென்ஸ் 90 இஸ் டிவிசிபிள் பை 5. 90 வந்து 5 வகுக்கிறனால என்ன பண்ணுறேன், இந்த 94 மைனஸ் எக்ஸுக்கு என்ன மதிப்பு, என்ன மதிப்பு கொடுத்தா நமக்கு 90 கிடைக்கும், எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்தா நமக்கு இந்த 90 கிடைக்கும், 4 கொடுத்தோம்னா 94 4 போயிடுச்சுன்னா நமக்கு 90 கிடைச்சிருமா, அப்போ அது ஈஸியாக 5 டிவைட் ஆகிடுமா. ஸோ இஸ் டிவிசிபிள் பை 5, தேர்ஃபோர் த லீஸ்ட் positive value of x is, என்ன மதிப்பு கொடுத்தோம், 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஸோ இந்த எக்ஸுங்கிற மதிப்பை நம்மளே தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, ஸோ ஒவ்வொருக்கும் இந்த டெஃபினேஷனில் வர இந்த 3 ஸ்டெப்புமே நம்ம வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி இந்த 3 தான் நம்ம ரொட்டேட் ஆகிட்டோம். எப்படி வந்து மட்டு வந்து பம்புற மாதிரி ஒரே இதாக சுற்றிக்கிட்டே இருக்குதோ, லூப் மாதிரி போட்டு வந்துட்டுருக்கோ, அதே மாதிரி தான் இந்த 3 டெஃபினேஷன்ஸ்குள்ளே தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, மாட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாட் பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸோட வேல்யூ நம்மளே தான் கொடுக்குற மாதிரி வரும், அதை எப்படி நம்ம யோசித்து ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதோட இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 2.13 முடிஞ்சிச்சு. ஏதாவது ப்ராப்ளம்ஸில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி, வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க் யூ. உங்களுக்கு மார்வல் மேட்டிக்ஸ் அகாடமி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.